உங்களை நிலைச்சிருக்கணும்னு நினச்சா தேவ அன்பிலே நிலைத்திருங்கள். தேவ அன்பில், நாட் இன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய முயற்சிகளில் நிலைத்திருக்காதீங்க. உங்கள் வைராக்கியத்தை வந்து மற்றதுலலாம் காட்டக்கூடாது. கிரியையில் பிரதர், இப்படியாவது நான் ஒரு மணி நேரம் நேர் முழங்காலில் நின்றேன் பிரதர், அதில் நிலைச்சிருக்க சொல்ல, அன்பில் நிலைச்சிருக்கீங்களா? டூ யூ பிலீவ் தட் காட் இஸ் லவ்விங் யூ? தேவன் உங்களை நேசிக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தில் நிலைச்சிருக்கிறீங்களா? அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் எனக்கு கொடுத்த தரிசனமே, எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஸோ அண்ட் நான் என்ன பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் உருவாகிறதுனால உங்களை பார்த்து நிறைய பேர் வரப்போகிறாங்க. வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜனங்கள் வருவாங்கன்னு சொன்னார். ஜனங்களை பிடிச்சி இழுத்துட்டுவான்னு சொல்ல, வெளிச்சத்தை ஏற்று ஜனங்கள் வருவாங்கன்னு சொன்னார். ஸோ ஐ எம் ஃபோக்கஸிங் ஆன் எக்யூப்பிங் பீப்புள், ஜனங்களை உருவாக்குகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மாற்றத்தை பார்த்து அநேகர் உங்களை தேடி வருவார்கள். இப்படித்தான் நடக்க போகிறது, இதுவரை இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் இப்படித்தான் நடக்க போகிறது. அதனால் சீக்கிரத்தில் வெகு விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கையில் உதிக்கிறது. இருளிலே வாழ்கிற ஜனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பார்கள், உங்கள் மூலமாய் தேவனை அறிந்து கொள்வார்கள். வேதம் சொல்கிறது, உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கட்டும், அப்படி பிரகாசித்தால் உங்கள் பரமபிதாவை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ தட் வில் ஷுவர்லி ஹேப்பன், கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா, அவருடைய அன்பை அனுபவிக்கிறதுல தொடங்குங்கள். அவருடைய அன்பில் நிலைத்திருங்கள், அவருடைய அரவணைப்பில் இருங்கள். இதை ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுங்கள். இனிமேல் ஸ்ட்ரைவிங் இருக்கக்கூடாது, போராடுறது இருக்கக்கூடாது, வைராக்கியத்தை மற்றதெல்லாம் காட்டக்கூடாது. வைராக்கியத்தை அவருடைய அன்பில், ஆண்டவர் என்னை நேசிக்கிறா அப்படின்ற அன்பில் காட்டணும்.